உலகத்தி சேங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அவ்வப்போது இல்லத்தில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற வெளிவந்த இலக்கிய பிரதிகள் பல்துறை சார்ந்த பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றும் கூட என்னுடைய கையிலே மறைந்தாலும் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்கின்ற ஈழத்தினுடைய மூத்த எழுத்தாளர் தனியான் என்று சொன்னால் தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய அந்த புனை பேரனாலே அறியப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் இலக்கிய குரலாக வாழ்வியல் குரலாக ஓங்கி ஒலித்து மறைந்து இன்றைக்கு ஓராண்டை கடந்திருக்கக்கூடிய அந்த நினைவுகளிலே அவர் மறைந்த அந்த ஓராண்டையொட்டி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் தனியான் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு வகையில் அவருக்கான நினைவாக அவருடைய படைப்புகள் பற்றி பல்வேறு வகையான அறிஞர்கள் படைப்பாளிகள் எல்லோரும் எழுதியிருக்கக்கூடிய பல கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தொகுப்பு நூலோடு இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அந்த வகையில் இந்த நூலை பற்றி சொல்வதென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் தனியான் என்று அவருடைய முதலாவது ஆண்டிலே ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இது வெளியிடப்பட்டிருக்கிறது இதை வெளியிட்டவர்கள் என்ற வகையில் பார்க்கிற போது மூவர் இதிலே இணைந்து இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தொகுப்பாசிரியர்கள் என்ற வகையில் தனியான் சார் அவர்களினுடைய மூத்த மகனாக விளங்குகிற கானா நானா ஆதவன் அவர்களும் நானா துஷ்யந்தன் அவர்களும் அவர்களோடு இணைந்து ஜீவநதியினுடைய பிரதம ஆசிரியருக்கான பரணீதரன் அவர்களும் இணைந்து ஜீவநதியினுடைய ஒரு வெளியீடாக இந்த வெளியீடு அமைந்திருப்பது கூட சிறப்புக்குரிய ஒன்று ஜீவநதிக்கும் தனியான் சேருக்கும் இடையிலான உறவு கூட மிக தொன்மையானது ஜீவநதி என்ற அந்த சஞ்சிய பெயரை இட்டு அதனுடைய ஆலோசகர் குழுவிலே ஒருவராக செயற்பட்டு செயற்பட்டவர் தனியான் அவர்கள் என்பது கூட இந்த இடத்திலே நினைவில் கொள்ளத்தக்கது அந்த வகையில் இந்த நூலை பொறுத்தவரை ஒரு ஒரு எழுத்தாளர் மறைந்து விடுகிறார் என்கிற போது அதை தொடர்ந்தும் அவரை வாழ வைப்பதற்கான முயற்சிகள் என்கிற போது இத்தகைய படைப்புகள் முக்கியம் வருகின்றன நாங்கள் அண்மை காலமாக பல மூத்த படைப்பாளிகளை இழந்து கொண்டிருக்கிறோம் குப்ளானை சண்முகன் போன்ற படைப்பாளுமைகளினுடைய புதிய நூல்கள் கூட வெளிவந்து வெளிவந்திருக்கிற தன்மையை பார்க்கிறோம் அவருக்கு கூட இப்படியான ஒரு நினைவு வெளியீடுகள் வெளிவந்திருக்கிற சிறப்பை பார்க்கிறோம் எனவே மூத்த படைப்பாளிகள் மறைந்து விட்டாலும் அவர்கள் விட்டுச் செல்கின்ற இலக்கியங்களும் அவர்கள் வாழ்ந்து வி வாழ்ந்து காட்டிச் செல்கின்ற அந்த வாழ்வியலும் அந்த தரிசனங்களும் எங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டிகளாக அமைகின்றன என்ற வகையில்தான் இத்தகைய முயற்சிகளினுடைய முக்கியத்துவம் உணரப்படுகிறது அந்த வகையில்தான் மறக்க முடியாத ஈழத்தினுடைய மூத்த படைப்பாளியாக வாழ்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இலக்கிய குரலாக போராட்ட குரலாக ஓங்கி ஒழித்த அவர்களினுடைய பல்வேறு வகையான படைப்பு முகங்கள் பல்வேறு வகையான சிறுகதை தொகுதிகள் நாவல்கள் குறுநாவல்கள் கட்டுரைகள் என்று எண்ணிலடங்காத பல விஷயங்களை அவர் எங்களுக்கு தந்துவிட்டு தான் சென்றிருக்கிறார் எனவே அந்த படைப்புக்கள் தருகின்ற அனுபவங்களை அவரோடு வாழ்ந்து பெற்ற நினைவு அனுபவங்களை போர்த்தி துதிக்கின்ற வகையிலான பல்வேறு வகையான கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த நூல் இங்கே அமைந்திருக்கிறது இதனுடைய முகப்புரையிலே அவருடைய மகன் ஆதவன் அவர்கள் இந்த நூலினுடைய முயற்சி குறித்தும் இதற்காக தாங்கள் மேற்கொண்ட ஏற்பாடுகள் குறித்தும் பேசுகிறார் நிச்சயமாக தனியான் சார் அவர்களுடைய சகோதரர் நவம் அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது கனடாவிலே வசிக்கிறார் அவரும் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி பல்துறை ஆற்றல் மிக்க படைப்பாளி எனவே அவருடைய ஒரு முயற்சியிலே தான் தெனியான்சர் அவர்கள் மரணித்து அவருடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவாக ஒரு முகநூல் குறிப்புகள் அடங்கிய ஒரு நினைவு வெளியீடு நிகழ்த்தப்பட்டது ஆனால் அவருடைய படைப்புகள் மீதான பார்வைகளை மிக ஆழமாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கிலே தான் இந்த நூல் அவர் மறைந்து ஓராண்டு நினைவோடு இங்கே வருகிறது அது மட்டுமல்ல இந்த நூலினுடைய வெளியீட்டு விழா அவர் வாழ்ந்த தெனியகம் பொலிகண்டியில் இருக்கிற அந்த தேவரையாளி பாடசாலைக்கு அண்மையில் இருக்கிற அந்த பொலிகண்டி பதியிலே இருக்கிற தெனியகம் என்ற அளவர் அந்த புனைவேரை உருவாக்கிக் உருவாக்கி கொண்டதை அந்த இடத்தில் அவர் வாழ்ந்த தன்னுடைய ஒரு குலப்பெயராக வாழ்விட பெயராக அதை அமைத்து கொண்ட சிறப்பை பார்க்கிறோம் அந்த வகையில் அங்கே அவருக்கான ஒரு சிலை திறப்பு விழா கூட இந்த புத்தக வெளியீட்டோடு இணைந்து நடந்திருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அந்த வகையில் இந்த நூலுக்குள்ளே சென்றால் நூலினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு எழுத்தாளரை குறித்து என்றால் எங்களுக்கு தனியான் சரை தெரியும் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அவர் யார் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அவருடைய வாழ்வியல் தடங்கள் என்ற ரீதியிலே நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறு ஒன்று நாற்பத்தி ரெண்டிலே பிறந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஓயாது ஒழித்த அந்த இலக்கிய குரலினுடைய அத்தனை விஷயங்களும் இங்கே அவருடைய பிறப்பு முதல் அவருடைய கல்வி இந்து இந்துக்கல்லூரியிலே கல்வி அதே அதேபோல கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலே கல்வி கற்ற சிறப்பு பின்னர் ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே பயிற்சி பெற்ற சிறப்புக்கள் என்று பல்வேறு விஷயங்கள் மீண்டும் இந்து கல்லூரியிலேயே தமிழ் ஆசிரியராக கடமையாற்றிய பணி அவற்றோடு இணைந்து வேறு வேறு இடங்களிலும் அவருடைய ஆசிரிய பணி அவருடைய குடும்ப நிலைகள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் பற்றிய விவரங்கள் அவருடைய சமூக பணி இலக்கிய பணி என்று பல்வேறு வகையான பணிகள் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவற்றோடு இணைந்து அவருடைய முதலாவது நாவல் விடிவை நோக்கி என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வீரகேஸ்வரி வெளியீடாக வருகிறது கழுகுகள் பொற்சையில் வாடும் புனிதர்கள் மரக்கொக்கு காத்திருப்பு காணலில் மான் சிதைவுகள் இப்படியே போய் தவறிப்போனவன் கதை குடிமைகள் என்று வந்து ஏதம் வெந்து தனிந்தது அவருடைய குறுநாவல் மூ உலகு என்ற இறுதியாக நிறைவாக அவர் எழுதிவிட்டு போயிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே வந்த நாவல் என்று அந்த அந்த விவரங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன அதே போல சொத்து மாத்து வேட்டி இன்னும் ஒரு புதிய கோணம் ஒடுக்கப்பட்டவர்கள் தனியானின் ஜீவனதி சிறுகதைகள் வெளியிலெல்லாம் பேசலாம் மிக அண்மையில் அவர் மற மறைந்ததன் பின் வந்திருக்கக்கூடிய ஒரு வெளியீடு மதன் அவர்களினுடைய முயற்சியினால் அது வெளிவந்திருக்கிறது அந்த வகையிலே எல்லாம் பேசலாம் என்று ஜீவநதி வெளியீடாக வந்திருக்கக்கூடிய அந்த சிறுகதை தொகுப்புகள் அதே போல இன்னும் சொல்லாதவை பூச்சியம் பூச்சியம் அல்ல நெஞ்சில் பதிந்த நினைவுகளில் பேராசிரியர் காவன்னா சிவத்தம்பி மனசோடு பழகும் மல்லிகை ஜீவா பார்க்கப்படாத பக்கங்கள் அன்று பல்வேறு வகையான அவருடைய கட்டுரை தொகுப்புகள் என்று இப்படி வெளிவந்த அவருடைய தொகுத்த நூல்கள் என்று சொல்லி அவருடைய படைப்புக்கள் மீதான ஆய்வுகள் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய கௌரவங்கள் விருதுகள் பல்வேறு சாகித்திய ரத்தினான்ற இந்த தேசத்தின் உயர் இலக்கிய விருது மட்டுமல்ல அவருடைய பல படைப்புகளுக்கெல்லாம் சாகித்திய மண்டல பரிசுகள் உட்பட பல்வேறு வகையான பரிசுல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிற தன்மை என்று அடுத்த தலைமுறை தனியான் என்றால் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வழி செய்கின்ற வகையிலே இந்த முதலாவது ஒரு தொகுப்பாக ஒரு முழுமைப்படுத்தப்பட்டு தந்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்று அதற்கு பின் அவரோடு பழகிய பலரும் இங்கே அவரிடம் பலரிடமும் கேட்டு இந்த கட்டுரைகள் பெறப்பட்டு இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் தனியானின் படைப்பாக்க ஆளுமை பரிமாணங்கள் என்று பேராசிரியர் சபாஜி அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே தனியானுடைய அந்த படைப்பாக்க ஆளுமை பரிமாணங்களை பற்றி இங்கு பேசியிருக்கிறார் பல் பரிமாணமாக பார்க்கப்பட வேண்டிய அவருடைய படைப்பாளுமை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அதேபோல் பேராசிரியர் சிவலிங்கராயாசர் அவர்கள் கண்ட தனியான் என்று தனக்கும் தனியானுக்கும் இடையிலான அந்த உறவை சொல்லி அவ அவரோடு தான் பழகிய அந்த அனுபவங்களை பற்றியெல்லாம் பேசி தனியானுடைய சிறப்புகளை இந்த கட்டுரையில் எடுத்துக்காட்டியிருக்கிறார் அதுபோல தனியான் வடமராட்சி வாழ்வியலின் படைப்பாக்க ஆளுமை என்று கலாநிதி கலாமணி சர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே இந்த வடமராட்சி வாழ்வியலை பற்றி சொல்லி அந்த வாழ்வியலினுடைய ஒரு முக்கியமான படைப்பாக்க ஆளுமையாக எப்படி தனியானவர்கள் விளங்குகிறார் என்பது ஏனென்றால் உண்மையிலே அவருடைய படைப்புகளை எடுத்து பார்த்தால் அந்த படைப்புகளின் களம் ஒரு படைப்பாளியை பொறுத்தவரை களம் பா மொழி என்பன முக்கியம் ஆனால் தனியான்சர்னுடைய படைப்புகளினுடைய பிரதான களம் வடமராட்சி தான் இந்த வடமராட்சி மண்ணினுடைய இயல்பான அந்த பேச்சு வழக்கு மொழியை அவர் தன்னுடைய நாவல்களிலும் சரி சிறுகதைகளிலும் சரி அற்புதமாக கையாண்டிருக்கக்கூடிய சிறப்புகளை அவருடைய படைப்பின் வழி நாங்கள் தரிசிக்கலாம் அதே போல சாதிய எதிர்ப்பு போராட்டத்தில் தனியான கோட்டை கிருஷ்ணானந்தன் அவர்கள் அவருடைய இன்னும் ஒரு பக்க விஷயங்களை போராட்ட ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போராட்ட குரலாக அவர் எப்படி போராட்ட களங்களில் ஒலித்தார் என்பதை குறித்தும் இங்கே பேசியிருக்கிறார் தேவரையாளி சமூக வரலாற்று எழுத்தியலில் தனியானின் வகை என்பதை ஈனா ராஜேஷ்கண்ணன் அவர்கள் ஒரு புகழ்பூத்த சிறுகதை ஆசிரியர் சமூகவியல் துறை விரிவுரையாளர் தனியான் சரின் வழியை பின்பற்றுகின்ற ஒருவர் அந்த வகையில் அவர் மிகச்சிறப்பாக இந்த தேவரையாளி சமூகம் என்பதை மையப்படுத்தி அந்த சமூக வரலாற்றிலே தனியானுடைய படைப்புக்கள் செலுத்துகிற தாக்கங்களை சிறப்பாக இங்கே மதிப்பிட்டிருக்கிறார் இப்படி பலருடைய கட்டுரைகளினுடைய தொகுப்பாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு கட்டுரைகளை வாசிக்கின்ற போதும் தனியான் ஒவ்வொரு முகங்களை அவருடைய தரிசனங்களை அவருடைய ஆளுமை சிறப்புகளை படைப்பு சிறப்புக்களை அவரோடு வாழ்ந்த நினைவுகளை என்று விரிகின்ற பல பக்கங்களை எங்களால் தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது ஈழத்து இலக்கிய உலகின் மாமலை தனியான் அன்னர் என்று வல்வை அனந்தராஜ் அவர்கள் தனக்கும் அவருக்குமான அந்த உறவுநிலை வழிபாடுகளோடு சேர்த்து அவர் அங்கே பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார் அதே போல சமூகத்தின் இருண்ட பக்கங்கள் மீது ஒளிபாய்ச்சும் கதைகள் என்று தனியானின் ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுகதை தோப்பு குறித்து அநாத ரட்சகன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் இப்படி பலரும் இங்கே குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் தலைமுறைகள் தாண்டியும் தனியான் சார் அவர்கள் எப்படி எல்லோருடைய மனங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தனியான் என்னும் ஆளுமையில் நான் பார்த்த ஆளுமைகள் என்று அவருடைய அன்பு பேர்த்தி ஆரணி ஞானசீலன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த ஒரு அம்மப்பாவாக அல்லது அப்பப்பாவாக பார்க்கின்ற அந்த ஒரு நிலையிலே தலைமுறை தாண்டி கூட அவர் எப்படி ஒரு தலைமுறையிடம் ஈர்ப்பை பெற்றிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கானா சின்னராசன் அவர்கள் அமரர் தனியானவர்களும் மகாசபையும் என்று இந்த சிறுபான்மை மகாசபை குறித்த அந்த செயற்பாடுகளில் அவருடைய பங்களிப்புகளை பற்றி பேசியிருக்கிறார் முறையான மார்க்சிய படைப்பாளி தனியானன்று மதிப்பார்ந்த கலாநிதி ரவீந்திரன் அவர்கள் மார்க்சியம் பற்றிய சிந்தனை தளத்தில் வைத்து தனியானை மதிப்பிட்டிருக்கிறார் இதிலே மிக முக்கியமாக ஒரு கவிதை வாழ்த்து இருக்கிறது தனியான்சருக்கும் கம்பன் கழகத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது கம்பன் விழாக்களிலே அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கம்பபாரதி அவர்களினுடைய ஒரு கவிதை வாழ்த்து உலகெல்லாம் தன்னுடைய உறவென நினைந்து உயரம் பேணி உலகினில் வாழ்ந்தோன் நலமெலாம் எளியோர் பெற்றிட துணிந்து நாவினால் எழுத்தால் நத்தனம் புரிந்தோன் விலையிலா கல்வி தொண்டினால் பலரை வீருடன் உலகினில் விளங்கிடச் செய்தோன் மலையெனப் பெருமை மாந்தியே வாழ்ந்த மாசிலா நாம் மாண்பூர் பெரியோன் என்று வருகின்ற வரிகளிலே போட்டியிருக்கிறார் இதே போல அவர்கள் தனக்கும் தனியானுக்கும் இடையிலான உறவு சார்ந்த நிலையிலே ஒரு கட்டுரை தந்திருக்கிறார் நவீன படை அதாவது தலைமுறை தாண்டிய படைப்பாளிகளான தாட்சாயினி அதுபோல மூத்த படைப்பாளியாக இருக்கிற தேவராஜா அவர்கள் தேசிய கலை இலக்கிய பேரவைகள் சார்ந்த நிலையிலே ஒரு கட்டுரை தந்திருக்கிறார் அதுபோல நண்பர் ஈசு முரளிதரன் அவர்கள் ஒரு கட்டுரையை இங்கே எழுதியிருக்கிறார் டாக்டர் என் கே முருகானந்தம் அவர்களினுடைய கட்டுரை இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சர்வேஸ்வர அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் பனையின் நிழல் குருணாவல் ஒரு வாசக நோக்கு என்ற கட்டுரையை இந்த நூலுக்காக தந்திருக்கிறார் குறிப்பாக யாழ் மாநகர ஆணையாளரும் கவிஞருமான தானா ஜெயசீலன் சர் அவர்கள் தனியானின் பூச்சியம் பூச்சியம் அல்ல என்ற அந்த விடயம் குறித்து பேசியிருக்கிறார் கே எம் செல்வதாஸ் அவர்கள் வெளியில் எல்லாம் பேசலாம் என்ற அந்த தொகுப்பை குறித்து பேசியிருக்கிறார் கந்தையா ஸ்ரீகணேசன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் மட்டுமல்ல ஒதுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் தனியான் இருந்தார் என்பதை பேசியிருக்கிறார் நிறைவாக தனியானை பற்றி பேராசிரியர் சிவத்தம்பி சார் கே டேனியல் டொமினிக் ஜீவா பேராசிரியர் சிவலிங்கராயா கலாநிதி கலாமணி என்று பல்வேறு வகையானவர்களும் காலந்தோறும் அவரை குறித்து பேசியிருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றன அவருடைய பல நிழல் படங்கள் இங்கே பதிவாகி இருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் தனியான் என்ற இந்த நூலை வாசித்தால் ஒரு படைப்பாளியின் முழுமை தரிசனமாக இப்படி ஒரு மனிதர் படைப்பாளி ஒரு சமூக போராளி எங்களோடு வாழ்ந்து மறைந்தாரே என்று இந்த சமூகம் நினைத்து பார்ப்பதற்கும் அடுத்த தலைமுறை இப்படியான படைப்பாளிகளை அறிவதற்கும் இத்தகைய படைப்பாக்கங்கள் வேண்டப்படுகின்றன எனவே இது ஒரு வகையில் மூத்த பல படைப்பாளிகள் எம்மை விட்டு விடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இப்படியான காத்திரமான பணிகளை செய்வதற்கு ஒரு இளைய தலைமுறை முன்வர வேண்டும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டான பணியாகத்தான் இந்த பணி போற்றுதற்குரிய ஒரு பணியாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு அற்புதமான படைப்பாளி ஏற்கனவே சங்கப்பலகையிலே எங்களுடைய நிகழ்ச்சிகளில் கூட இவர் கலந்து சிறப்பித்திருக்கிற சிறப்பு தனியான்சருக்கு உண்டு தனியான்சருக்கும் டேன் தொலைக்காட்சிக்கும் கூட நெருக்கமான உறவு இருக்கிறது என்ற வகையில் இன்றைய சங்கப்பலகையின் படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் இவரை அறிமுகம் இந்த நூலை அறிமுகம் செய்ய கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்